அடுத்து எஸ்பிபி அவர்களுடன் இணைந்து பாட ஸ்ருதி அவர்கள். தொடத்தொட மலர்ந்து பூவே, தொட்டவனை மறந்ததென்ன? தொடத்தொட மலர்ந்ததென்று பூவே, தொட்டவனை மறந்ததென்ன? பார்வைகள் புதிதா, ஸ்பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுத்ததென்ன? பார்வைகள் புதிதா, ஸ்பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுத்ததென்ன? தொடத்தொட மலர்ந்ததென்ன பூமி, தொட்டவன் மறந்ததென்ன? அந்த இளவயதில் ஆற்றங்கரை மணலில் காலடி தடம் பதித்தோ யாரடித்தார்? காதலர் தீண்டாத பூக்களில் தேனில்லை, வசந்தங்கள் விழிவத்தே மறுத்ததென்ன? தோடா தோடா பியார் ஹோகயா சஜனி, தில் பேகராய் ஹோகயா. தோடா தோடா மலர்ந்ததென்ன பூவே, தொட்டவனை மறந்ததென்ன? நன்றி.
There is no second thought that Rehman is a genius. இதில் அவர் செகண்ட் பேக்ரவுண்டில் ஃப்ளூட் வாசிச்சார் பாருங்க, அது ஆக்சுவலாக ஃப்ளூட்டே கிடையாது. த மொத்தம் பேக்ரவுண்ட் வாஸ் விசில்ட் பை ரஹமான் ஹிம்செல்ஃப். அவர் விசில்லே வாஸ் அவர் விசில் பண்ண அவரே வாஸ் அவரே விசில் பண்ணது தான் அது ஆக்சுவலி. பட் இது ரொம்ப கஷ்டம் விசில் பண்ணுறது, அதனால் பெட்டர் நம்ம ஃப்ளூட்டில் வச்சுக்கிறது பெட்டர். இப்போ ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா சார், இந்த வாட்டி மியூசிக்கல்ஸ் ஆஸ்கார் ப்ரெசென்ட் பண்ண 10 சாங்ஸில் 3 பாட்டு ஏஆர் ரஹ்மான் பாட்டு இருக்கு. ப்ரைஸ் வருதோ வரலையோ அது வேறு விஷயம், நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, எவ்வளோ கர்வமாகவும் இருக்கு நமக்கு. அவுட் ஆஃப் 10, 3 சாங்ஸ் ஃப்ரம் எ சவுத் இந்தியன் ஜென்டில்மேன் கால்டு ஏஆர் ரஹ்மான். வி விஷ் ஹி வில் வின் ஒன் டே ஆஸ்கார் அவார்டு. அவர் டோட்டலாக ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணி அவர் ஜெயிக்கக்கூடிய திறமை அவருக்கு இருக்கு. காட் பி வித் ஹிம், அல்லாஹ் பி வித் ஹிம், பிகாஸ் ஹிஸ் நேம் இஸ் செல்ஃப் இஸ் அல்லாஹ் ரக்கா ரஹ்மான். அல்லாஹ் பஹுத் ஹூப் ரக்கே இன்கோ. காட் பிளஸ் யூ.